ஹலோ கைஸ், நீங்கள் வீடியோ நம்பர் எப்படி பார்த்தீங்கன்னா வேறு பற்றி இந்த வாரம் வெளியே இருக்கக்கூடிய ஜிகிருந்த டபுள் எக்ஸ் த்ரீ படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பண்ணால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போன நோட்டிஃபிகேஷன் நீங்கள் உங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டாக எந்த படத்தை உள்ளே சூரியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் சூர்யா வந்து ஒரு தப்பே செய்யாத ஒரு குற்றத்துக்கு ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ வந்து வில்லன் சைடில் ஒரு கிரிமினாட்டிக்கலாக யோசித்து ஒரு மூவ் பண்ணுறாங்க, யாரை ஒரு நாலு பெரிய புள்ளிகளை கொள்றதுக்கு. அப்போது வந்து ஹெஜ்ஜே சூர்யா வந்து நீங்கள் இங்கே வந்து லாரன்ஸ் தான் கொள்ளணுன்ற பொறுப்பு வருது. இப்போது ஹெஜ்ஜே சூர்யா லாரன்ஸை கொன்னாரா இல்லையான்றதான் இந்த திரைப்படத்தோட அடுத்து நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஹெஜ்ஜே சூர்யாவுக்கு லாரன்ஸை கொள்ளணுன்ற ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஹெஜ்ஜே சூர்யா கிளம்புறாரு, லாரன்ஸை கொள்றாரா இல்லையான்றதான் இந்த திரைப்படத்துக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, விஜயசூரி ஆசிஸ்வல் இது மாதிரி படங்கள்லாம் எப்படி இருந்திருப்பார் அந்த மாதிரி இல்லாமல், இந்த படங்களில் அவருக்கு இருக்கக்கூடிய டைலாக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து செட்டில்டாக மினிமலாக இருக்கும். இந்த திரைப்படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்ம விஜயசூரியாக பார்த்துருப்போம். அதுவும் இல்லாமல் நம்ம லாரன்ஸுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மராக நம்ம இந்த திரைப்படத்தில் பார்க்கணும். ஓகே, இப்போ அடுத்ததாக இந்த திரைப்படத்தை ஃபஸ்ட் ஆஃப் சண்டே எப்படி இருக்கின்றதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் ஒரு என்டர்டெய்னிங் ஃபஸ்ட் ஆஃப். இன்டர்வல் பிளாக்லாம் வந்து வேறு லெவலில் பேங்கராக வந்து முடிஞ்சிருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் வந்து ஒரு சரவடியான ஒரு இன்டர்வல் பிளாக் தெறிக்க விட்டுச்சு. ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க முழுக்க வந்து கார்த்திக் சுப்ராஜ் படம்ன்றதை நிரூபிச்சுக்கிட்டே இருந்தார். எந்த அளவுக்கு வந்து ஜிகிருதண்டா ஒன்று இருக்குமோ அதை விட டபுள் மடங்கு வந்து ஜிகிருதண்டா டூ வந்து இருந்துச்சுன்றது எந்த சந்தேகமும் இல்லை. வேறு லெவல் மேக்ஸ் ஃபஸ்ட் ஆஃபாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே இல்லை, வேறு லெவலில் இருக்கும். விஜய் சூர்யாவோட ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், லாரன்ஸ் அவரோட ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், லாரன்ஸ் தான் வந்து நம்ம ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணாருன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் வந்து இதுக்குமே நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட ஆக்டிங் வந்து இப்படி இருக்குமான்ற மாதிரி நமக்கு இருந்துச்சு. காஞ்சனாவில் ஒரு மாதிரி நடிக்கிறார், ருத்ராவில் ஒரு மாதிரி நடிக்கிறார், ஜிகிருதண்டாவில் ஒரு மாதிரி நடிக்கிறார், நவரசத்தையும் வந்து வச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து நிறையா ஸ்டைல்லாம் கூட கார்த்திக் சுப்ராஜ் வந்து மாற்றிருக்காரு லாரன்ஸுக்கு. அதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியமாக இந்த திரைப்படத்துக்கு ஏற்றதாக இருந்துச்சு. அப்புறம் வந்து லாரன்ஸ் இதுக்கு முன்னாடி ஹீரோயிக் சப்ஜெக்ட்னா எப்படிலாம் சூஸ் பண்ணுவார், ஆனால் இப்போ வந்து கதை சூஸ் பண்ணுற விதத்தை மாற்றிருக்காருன்றப்போ ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கதை சூஸ் பண்ணால் அவருமே வந்து இன்னும் நல்லா பீக் ஆஃப் தி லெவலில் போகலான்றது என்னோடய கருத்து. ஓகே, இப்போது அடுத்ததாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து பேங்கராக வேறு லெவலில் இருக்குது. செகண்ட் ஆஃப் அப்படியே பார்த்தோம்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனல் சைடில் வந்து செகண்ட் ஆஃப் போயிடுது. எமோஷனல் சைடில் போனதுக்கப்புறம் வந்து ஒரு டேர்ன் ஓவர் வருது. ஃபஸ்ட் ஆஃப் டு செகண்ட் ஆஃப் வந்து ஒரு டேர்ன் ஓவர் வருது. அந்த டேர்ன் ஓவர் பிள்ளைங்க தான் நீ படத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு எமோஷனல் பாத்துக்குள்ளே உள்ள போகிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றிலாம் வந்து சொல்கிறாங்க. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும். இப்போ நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண வரப்போல அந்த வகையில் வந்து செகண்ட் ஆஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து கொண்டு வரும். அப்போது எமோஷனல் கனெக்ட் கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து இது அடுத்தடுத்து இப்படி தான் நடக்க போகுது, இது வந்து இப்படி தான் நடக்க போகுதுன்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் கிளைமேக்ஸ் வந்து ஒரு 40 மினிட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும்னு ஏற்கனவே வந்து படத்துக்கு முன்னாடி வந்து அனுசர் வந்து சொல்லியிருந்தாரில்ல, அந்த வகையில் 40 மினிட்ஸ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 40 நிமிஷம் சூப்பராக இருந்துச்சு சொல்ல முடியாது. கிளைமேக்ஸில் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் வந்து என்னதான் வந்து தனுஷ் ஒரு 40 நிமிஷம் சூப்பராக இருந்துச்சு சொல்லியிருந்தார், 40 நிமிஷம் சூப்பராக இருந்துச்சா இல்லைன்றதை தவிர்த்து நம்ம ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த லாரன்ஸ் அந்த போலீஸ் இந்த ஒரு காட்சிகள் வரும், அந்த வேறு லெவலில் ஒரு சீன் இருக்குது. அந்த சீன் வந்து உண்மையானுமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. மற்றபடி செகண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எமோஷனல் கனெக்ட், அப்புறம் ஒரு சோஷியல் மெசேஜ் கூட கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்து கிளைமேக்ஸில் ஒரு சீன் இருக்குது, போஸ்ட் கிரெடிட் சீனில் ஜிகிருதண்டா 3 வர மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறமேட்டு செகண்ட் ஆஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனல் கனெக்டில் தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் தனுஷ் சொன்ன மாதிரி அந்த 40 நிமிஷமும் சூப்பராக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 40 நிமிஷம்லாம் சூப்பராக இருங்க, ஒரு 20 நிமிஷம் சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம், மேக்ஸிமம் அவ்வளோதான். மற்றபடி படம் ஓவராலாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே வந்து சேர்த்துனா ஃபஸ்ட் ஆஃப் வந்து பட்டை கழுவி பிச்சிருச்சுன்னு சொல்லணும். செகண்ட் ஆஃப் வந்து எமோஷனல் இதில் கொஞ்சம் ட்ராக் அங்கங்கே வந்து ட்ராக் வந்து இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் வந்து எந்தளவுக்கு ஸ்பீடில் போச்சோ அந்தளவுக்கு வந்து செகண்ட் ஆஃப் போகல. அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இந்த வகையிலும் அது மாற்ற முடியாது இல்லை. அதனால் ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஆஃபும் சூப்பராக இருந்துச்சு. இந்த தீபாவளிக்கு ஜப்பான் கம்பேர் பண்ணும்போது ஜிகிருதண்டா டபுள் எக்ஸ் சூப்பராக இருந்துச்சு சொல்லிதான் ஆகும். ஏன்னா ஜிகிருதண்டா 1-க்கும் 2-க்கும் கம்பேரிசன் போட்டு பார்த்தோம்னா 1-ஐ விட 2 வந்து பெட்டராக இருந்துச்சுன்னு சொல்லணும். அந்த பக்கம் தீபாவளிக்கு 2 படம் வந்திருக்கு, ஜப்பானும் ஜிகிருதண்டா 2 பெரிய பட்ஜெட்டில். ஆனால் ஜப்பான் வந்து 1-க்கு மேலே அந்த மாதிரியான ஒரு படமாக வந்து தெரிஞ்சு, ஆனால் ஜிகிருதண்டா வந்து சாட்டிஸ்ஃபைக்டுப்பா. இந்த தீபாவளிக்கு போய் உருப்படியாக காசு பொறுத்துப்பா. கார்த்திக் சுப்ராஜ் படம் மாதிரி நீட் அண்ட் கட்டாக இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் திருப்பி வந்துட்டாருன்ற மாதிரியான ஒரு மெசேஜ் கூட சொல்லலாம். 4 வருஷத்துக்கு அப்புறம் தேட்டருக்கு வருது, சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே மகான் தரமாக இருந்துச்சு, இன்னும்ப்பா 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்காரு, தேட்டருக்கு வந்திருக்கு, அதை தான் நான் கம்பேக் சொன்னேன். மகான் சூப்பராக இருந்துச்சு, ஜிகிருதண்டா வேறு லெவலு, மகான் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஜெகமயத்தேந்திரம் மொக்கையாக இருந்துச்சு, ஆனால் ஜெகமயத்தேந்திரம் விட மகான் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துச்சு நினைக்கிறேன். அந்த பக்கம் மகான் சூப்பராக இருந்துச்சு,
அதுக்கு முன்னாடி ஓடிடியில் கார்த்திக் சூப்பராஜ் படம் ஈஸியாக இருந்துச்சு, அதில் மகான் சூப்பராக இருந்துச்சு, ஜெகமைச்சந்திரன் வேஸ்ட்டாக இருந்துச்சு, அதே மாதிரி ஐரமான் பயமாகவும் இருந்துச்சு. பட் ஆனால் வேறு லெவலில் செதுக்கிட்டான்னு சொல்லி ஆகணும். ஓகே, இந்த திரைப்படத்தில் என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்ன்றதை பற்றி பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்லணும்னா, நம்ம வந்து கார்த்திக் சூப்பராஜ் அவரோட ஸ்க்ரீன் ப்ளே, ரைட்டிங், அவர் எடுத்துக்கொண்ட விதம் எல்லாமே வந்து சூப்பராக வந்து இந்த திரைப்படத்தில் அட்டாச் ஆன விதம் எல்லாமே சூப்பராக எக்ஸிக்யூட் ஆகிருச்சு. அடுத்தா நம்ம லாரன்ஸ் அவரை வேறு லெவல் ஆக்டிங் பீக்கில் நீங்கள் பார்க்கலாம். பெர்ஃபார்மராக வந்து இந்த படத்தில் வேறு லெவல் ஸ்டைல் வகையில் எல்லாமே சூப்பராக செஞ்சுருந்தாங்க சொல்லணும். அது விஜயசூரிய அவருக்கு கொடுத்த கேரக்டர் நீட் அண்ட் கட்டாக அவர் எப்பயுமே அப்படி பண்ணுவார். விஜயசூரியை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல, ஒவ்வொரு திரைப்படத்திலும் சொல்லிகிட்டே தான் இருக்கும். அதனால் விஜயசூரிய அவர் விஜயசூரிய தான். ஓகே, அடுத்த எஸ் சானா சந்தோஷ் நாராயணன் பற்றி சொல்லி ஆகணும். பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் அல்டிமேட்டாக அவருக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்தே ஆகணும். வேறு லெவலில் ஒரு பிஜிஎம் போட்டு கொடுத்துட்டாரு. தீர்த்தண்டாவில் போட்ட பிஜிஎம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ரெண்டும் ஒரே படம் தானே, அதனால் அதில் போட்ட பிஜிஎம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் எக்ஸஸாகவும் நிறைய பிஜிஎம்லாம் போட்டிருக்காரு, எல்லாமே சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு சொல்லி ஆகணும். மற்றபடி இந்த திரைப்படத்தை பாசிட்டிவ்னா, இந்த திரைப்படத்தில் நடித்த எல்லா கோ ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தருமே அவங்க நடிப்பு வந்து சூப்பராக 100% வெளிப்படுத்தியிருந்தாங்க. அப்புறம் இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சிகள் எல்லாமே தரமாக இருந்துச்சு. நம்ம லாரன்ஸோட டான்ஸ் தான் தெரியுமே எல்லாத்துக்கும், அவர் எப்படி பட்டை கிளப்பாரு, அந்த வகையில் அவர் டான்ஸுமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். அடுத்ததாக பாசிட்டிவ்னு நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததாக வந்து ஓகே, அடுத்தது வந்து திரைப்படத்தில் சொல்ல வந்த சோசியல் மெசேஜ். சினிமா மூலமாக நம்ம பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம், பல மக்கள் வந்து சினிமா மூலமாக தெரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு விஷயம் வந்து கரெக்டு தான். அதுவுமே இந்த திரைப்படத்தில் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஜிகிர்தண்டாவோட சாயல் தான் இந்த திரைப்படத்தில் இருக்கும். ஆனால் ஜிகிர்தண்டாவில் ஒரு சில பாயிண்ட் வந்து மாற்றிருப்பாங்க, அங்கே இருந்தது இங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் மாற்றிருப்பாங்க. அந்த மாற்றங்கள்னால இந்த திரைப்படம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஜிகிர்தண்டா 1 or 2 வேறு லெவலில் இருக்குங்க. எப்பயுமே பயந்துகிட்டே இருப்பேன், சீக்குவல் எடுத்தால் அவங்க சொதப்பிடுவாங்க எப்பயுமே. ஆனால் இந்த வாட்டி சொதப்பலை. ஜிகிர்தண்டான்ட்டு ஜிகிர்தண்டா 2 எல்லாமே சொதப்பிடுவாங்க. சாமி சாமி ஸ்கொயர், சண்டைக்கோழி சண்டைக்கோழி 2, சந்திரமுகி சந்திரமுகி 2, அந்த வகையில் கார்த்திக் சூப்பராஜ் சொதப்பாமல் நீட்டும் கட்ட எடுத்து கொடுத்துறாரு. அதுக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். இன்னும் முக்கியமான ஆர்டிஸ்ட் ஆர்ட் ஒர்க் எல்லாமே, இன்னும் முக்கியமான அடுத்தடுத்து தான் ஆர்ட் ஒர்க், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த படத்தில். நெகட்டிவ் பக்கம் நான் போகணுன்னா, இந்த செகண்ட் ஆஃப் அந்த கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ட்ராபாக இருந்துச்சு. அடுத்த செகண்ட் ஆஃபில் ஓகே, அடுத்த நெகட்டிவ்னு சொல்லணும்னா, நான் ஃபஸ்ட் ஆஃப் சொல்லவே மாட்டேன். ஃபஸ்ட் ஆஃப் எல்லாமே நீட்டும் கட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃபில் வந்து ஒரு சில அந்த சோசியல் மெசேஜ் கனெக்ட் பண்ணுற விதத்தில் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. அதை மட்டும் மாற்றிருந்தா பட்டி டிங்கரிங் பண்ணி கொஞ்சம் செகண்ட் ஆஃப் சரி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்றது என்னோடய விருப்பம். மற்றபடி ஜிகிர்தண்டா XX ஒரு தரமான தீபாவளி வின்னர், தரமான படம். நீங்கள் தேட்டருக்கு போய் கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியாக போய் கூட என்ஜாய் பண்ணலாம். நல்ல படம் தான். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு பிடிக்குன்றது எனக்கு தெரியல. ஏன்னா திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பிளாக்கர் ராவாக இருக்கும், அதனால் உங்களுக்கு வந்து ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுவாங்கன்றது தெரியல. பாப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ரிவ்யூலாம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு, மக்கள் மத்தியில் ஆட்டி எல்லாத்துக்கும் வந்திருக்கு. அடுத்தடுத்து எப்படி இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் ஆகுதுன்றது பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே மக்களே, ஓகே மக்களே ஜிகிர்தண்டா திரைப்படத்தோட ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.4 out of 5. ஓகே, நீங்கள் ஜிகிர்தண்டா XX படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி சின்ன மறக்காம கார்டு பஸ்ட்டில் கண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் செய்ய, சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.